இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவின் சிறப்பான எதிர்காலத்துக்காக இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் உறுதியளித்துள்ளார். அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். கடந்த 2 நாட்களாக G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்ற அவர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை முகமது பின் சல்மான் ஏற்றுக்கொண்டார். பின்னர் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியா சவுதி அரேபியா வியூக கூட்டாண்மை கவுன்சிலின் முதல் கூட்டத்திற்கு இரு தலைவர்களும் தலைமை தாங்கினர். 2019 பிரதமர் மோடி ரியாத் சென்றிருந்தபோது இந்த கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இந்த கவுன்சில் அரசியல், பாதுகாப்பு, சமூக மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதாரம், முதலீட்டு என 2 குழுக்களை உள்ளடக்கியது. கடந்த ஆண்டு ரியாத்தில் நடைபெற்ற 2 குழுக்களின் அமைச்சர்கள் கூட்டத்தை தொடர்ந்து இரு தலைவர்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 2 குழுக்களின் முன்னேற்றத்தை பிரதமர் மோடியும் சவுதி இளவரசரும் மதிப்பீடு செய்தனர். அரசியல், பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் மக்களிடையேயான உறவுகள் உள்ளிட்டவை பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது. மேலும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். மேலும் இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே இ கிரிட் இணைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடலுக்கடியில் உள்ள கட்டமைப்பை உறுதி செய்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஹைட்ரஜன், எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவற்றில் இருதரப்பு முதலீட்டை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்தும். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா, மேற்காசியா மற்றும் ஐரோப்பா இடையே வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார வழித்தடத்தை தொடங்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்த வழித்தடமானது இரு நாடுகளை இணைப்பது மட்டுமின்றி ஆசியா, மேற்காசியா மற்றும் ஐரோப்பா இடையே பொருளாதார வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் இணைப்பை வழங்க உதவி புரியும் என்றும் கூறினார். இந்தியா சவுதி அரேபியா உறவில் கருத்து வேறுபாடுகள் இல்லை என கூறினார். இரு நாடுகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காக இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தாா்.